ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, கொரோனா வைரஸை கட்டுப்படுத்துறாங்க. கவர்மெண்ட் பல சட்ட திட்டங்களும் கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா, ஜியோவும் தங்களோட பங்களிப்பை வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, அவங்களோட மை ஜியோ அப்ளிகேஷன் மூலமாகவே கொரோனாக்கான அறிகுறி இருக்கிறத என்பதை ஈஸியாக கண்டுபிடிச்ச முடியும். அது எப்படி பார்க்குறதுன்னு சொல்கிறேன், வாங்க இந்த வர வீடியோக்குள்ளே போகலாம். மைஜி அப்ளிகேஷன் வந்து ஓபன் பண்ணிக்கங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஆட் வந்து கொடுத்திருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா செக் யுவர் சிம்டம்ஸ் நவ் அப்படின்ற மாதிரி இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்டம்ஸ் ஆஃப் செக்கர் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நீங்கள் செக் பண்ணிங்களா, இல்லை பேரண்ட்ஸ் செக் பண்ணிங்களா, இல்லை சில்ட்ரன்ஸை செக் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும். இதில் வந்துட்டு உங்களுக்கு தேவையான செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் கேட்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆல்ரெடி ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குன்ற அப்படின்ற ஹெல்த் கண்டிஷன் எதனால் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும். அப்படி இருந்தால் ஏதாவது கொடுத்துங்க, அஸ்துமா அப்படின்னு கொடுத்துங்க, அப்படின்னா நன் ஆஃப் த அபோவ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருங்க. நீங்கள் எந்த நாட்டிலேருந்து வரீங்க கேட்கும், அப்படி இல்லைனா நன் ஆஃப் த அபோவ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருங்க. இப்படி ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணுறது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக ரிசல்ட் வந்து உங்களுக்கு வரும். உங்களுக்கு நார்மலாக தெரியும் உங்கள் உடம்புல என்னென்ன கொஞ்சம் தலைவலி இந்த மாதிரிலாம் இருக்கும் தெரிஞ்சால், அதுக்கு எஸ்ஆர்னோ அப்படின்றத கரெக்டாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொரோனா வைரஸான அறிகுறி வந்து ரிஸ்க் ஆர் ஹை ரிஸ்க் அப்படின்ற மாதிரி வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொரோனாவோட டெஸ்ட் சென்டர்ஸ்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டாக கொடுத்துருப்பாங்க. இதில் வந்துட்டு நம்முடைய தமிழ்நாடை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், தேனி எல்லா ஊர்லேயும் எங்கெங்கே இருக்குது அப்படின்ற மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸை பற்றி ஏதாவது டவுட்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஹெல்ப்லைன் மூலமாக நீங்கள் போயிட்டு நீங்கள் கால் பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு ஸ்டேட் வரையாக வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கனால தெரியும். ஸோ இதில் தமிழ்நாடுக்கு நம்பர் இந்த இருக்குது பார்த்தீங்கன்னாலே தெரியும், 2951050. ஸோ நெக்ஸ்ட்டு இதனுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்து பார்ப்போம். ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 519 கேஸ் வந்து ஆக்டிவ் கேஸ் சாரி ஆக்டிவாக இல்லை மொத்தமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. டெத்து வந்து பார்த்தீங்கன்னா 10 பேர். வேர்ல்டு வைடாக பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கொஞ்சம் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.